ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்வெல்கம் டு ராம் கார்த்திகா எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷனில் கருப்பு கவனி அரிசினா என்னென்ன தெரியாமல் தான் நம்ம பாதி பேர் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சாப்பிட்டு எனக்கு வந்து என்ன வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோக்கு அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வந்து கஞ்சி வைக்கலாம் ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் ஸோ இதுக்காகவா நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து நம்ம நினப்போம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஸோ நான் வந்து கூகுளில் வந்து தேடின விஷயங்கள் ஸோ இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கும் வந்து சொல்றேன் இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுள்லையோ இல்லை வந்து யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லாத விஷயங்கள் கூட இன்னும் வந்து நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தலையில இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம கண் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பாதி விஷயங்களை நம்மளால அனுபவிக்க முடியும் இல்லையா அந்த ஒரு கண்ணை வந்து நம்ம வந்து சரியா வச்சுக்கணும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வை இருக்கும் கிட்ட பார்வை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து அதிகமா இருந்தா கண்ணு வந்து கூசும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும் சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அது போக வந்து கண்ணுல வந்து சில பேருக்கு வந்து புற ஓடும் அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா வந்து கருப்பு கவனி அரிசி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதயம் நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதயம் தான் இந்த இதயத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கும் இந்த கருப்பு கவனி அரிசி இந்த இதய ஓட்டம் வந்து நமக்கு இந்த ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீராக இருக்கிறனால நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப குறைவு தான் நமக்கு வந்து காட் கார்டியா கரெக்ட்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா சடனாக வந்து நமக்கு வந்து ஹார்ட் வந்து பிரேக் ஆகுறது தான் வந்து நம்ம சொல்லுவோம் அதுக்கு என்ன வந்து காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில சுரக்கக்கூடிய கார்டிஸ்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அது வந்து கண்ணா பின்னான்னு சுரந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ஹார்ட்டை வந்து சடனாக வந்து பிரேக் பண்ணும் அந்த ஒரு பிரச்சனையை வந்து சீராக வச்சு நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கருப்பு கவனியில் இருக்கு என்னதான் இதில் வந்து அதிசயம் இருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து நான் சொல்றேன் இது வந்து ஒரு பெரிய அதிசயம்லாம் வந்து கிடையாதுங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி சாப்பிட்டுட்டு வந்த ஒரு அரிசி தான் இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லையா எல்டிஎல் லெவல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எல்டிஎல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலருக்கு வந்து அதிகமாவே இருக்கும் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கருப்பு கவனி அரிசி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹச்டிஎல்ன்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு கண்டிப்பா நமக்கு வந்து தேவை அந்த நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்கக்கூடிய அந்த புரதச்சத்து வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குதுங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட் வந்து போட்டுகிட்டே போகலாம் நான் வந்து செஞ்சுட்டே தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு ஒன் கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல் இது வந்து ஒரிஜினலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம கையில் எடுத்து அந்த தண்ணியை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கலர் வந்து பிளாக் கலராக இருக்கக்கூடாது நார்மல் தான் இருக்கணும் லேஸ் தான் வந்து வேணா பிளாக்காக இருக்கலாம் ஏன்னா வந்து பட்டை அதாவது வந்துட்டு என்ன சொல்லலாம்னா ஒரு சில பேர் வந்துட்டு அதை கலர் பண்ணி வந்து இன்னைக்கு வந்து நிறைய கலப்படம் நடக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ நம்ம தண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கருப்பு கலரா இல்லாம நார்மல் அரிசியை நம்ம எப்படி கழுவுறோமோ அதே கலர்ல தான் இருக்கணும் அது வந்து சரியான அரிசியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து கழுவிட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த தட்டை வந்து கூட நான் வந்து அரிசியை வந்து தள்ளி காட்டுறேன் பாருங்க தள்ளி காட்டும் போது அந்த தட்டுல வந்து அந்த கலர் வந்து ஒட்டி இருக்க கூடாது சோ தான் நான் வந்து ஒயிட் கலர் தட்ல வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ எடுத்து வந்து தட்ல ஒட்டவே இல்லை அப்போ இது வந்து சரியான தரமான அரிசின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு என்ன அப்படின்னா கல்லீரல் தாங்க கல்லீரல் வந்து சரியா இல்லை அப்படின்னாலே நம்மனால வந்து சரியா நம்ம உடம்புல எதுவுமே நமக்கு வந்து ப்ராசஸா இருக்காது ஸோ கல்லீரல் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு பித்த நீர் வந்து சரியா சுரக்கணும் அந்த பித்த நீர் சரியா சுரந்தாதான் கனைய நீர் வந்து நமக்கு வந்து சரியா சுரக்கும் அந்த கனைய நீரும் பித்த நீரும் சரியான அளவுல சுரந்தா மட்டும்தான் அது போய் என்ன செய்யும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சிறு குடலுக்கு தான் போகும் இல்லையா அந்த ரெண்டுமே வந்து சிறு குடல்ல போயிட்டு அங்க வந்து சிறு குடல் நீரை வந்து த சரியான அளவுல சுரக்க வச்சு நம்ம சாப்பாடுற சாப்பாடை வந்து சரியான அளவில் டைஜஷன் பண்ணி எது வந்து நல்ல கொழுப்பு எது வந்து தேவையில்லாத கழிவு அப்படிங்கிறத பிரித்து வெளியே அனுப்புனா மட்டும்தான் நம்மளோடைய உடம்பு வந்து சரியான அளவில் இருக்கும் அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சரியான டைஜஷன் வந்து நடக்கணும் அப்போ நம்ம உடம்புல சரியான அளவில் டைஜஷன் நடக்கிறதுக்கு வந்து இந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒரு நாற்பது வயசு முப்பது வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து எல்லாருமே சொல்ற வார்த்தை எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு ஏதோ பெருசாக வேற ஏதோ கிஃப்ட் கிடைச்ச மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிறோம் சுகர் வரதுக்கும் ப்ரெஷர் வரதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இன்சுலின் வந்து சரியா சுரக்காத காரணம்தான் அப்போ இந்த இன்சுலின் வந்து சரியா சுரக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து உதவி பண்ணுது அதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ஒபேசிட்டி தான் அந்த ஒபேசிட்டிக்கு வந்து நிறைய ஜெனட்டிக் வந்து ரீசன் வந்து இருக்குது ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே பரம்பரையாக குண்டு தான் நான் குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து பிசிஓடி இல்லைனா தைராய்டு இல்லைனா ஹார்மோன் இம்பாலன்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதாவது ஒரு எழுபது கிலோ இருக்க வேண்டியவங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த ரேஞ்சிலலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஒபேசிட்டி தான் அந்த வந்து இந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த அந்த வந்து வந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணும் ஏன்னா நமக்கு வெயிட் வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்னால அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நார்ச்சத்தை வந்து நமக்கு வந்து அதிகமாக தேவை ஸோ அந்த நார்ச்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த அரிசியில் வந்து தன்மை வந்து அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸோ அந்த டைஜஷன் வந்து சரியா ப்ராப்பரா நடக்க வைக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதுல வந்து எப்படி என்ன மேஜிக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மேஜிக் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த அரிசியில இருக்கக்கூடிய அந்த தான் அந்த ஆன்தோசைனு சொல்லக்கூடிய அந்த நிறமை தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கு ஆன்டி ஏஜிங்காகவும் நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா ஃபேஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும் சில வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து அவங்களுடைய அந்த ஹார்மோன் தான் காரணம் அதை வந்து இது சரி பண்ணுறதுக்கு இந்த அரிசி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நான் பேசிக்கிட்டே நான் எப்படிங்கிறதையும் நான் செஞ்சு காட்டிகிட்டே நினைக்கிறேன் நான் உங்களுக்கு நான் வெறும் ரைஸ் காட்டிட்டு நான் பேசிகிட்டே இருந்தாலும் போர் அடிக்கும் அதை தான் செஞ்சுட்டே பேசிகிட்டு இருக்கேன் வருத்தாச்சு ஒரு கால் மணி நேரம் கிட்டே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வருத்தாச்சு அந்த ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பொரிஞ்சு வரும் அது வந்து நமக்கு வந்து சரியான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம எடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அரிசியை தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வியாதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்றத விட நல்லா இருக்கும் போதே நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த வியாதியவே வரவிடாம அளவு நம்ம தடுத்து வச்சுக்கலாம் இதுல மெயின் 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 ரீசன் என்ன அப்படின்னா கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க இந்த ஆந்தோசைனி நிறமி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஜென் ஜென்ரலாக வந்துட்டு நமக்கு வந்து கேன்சர் செல் வந்து உடம்புல வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும் அது வந்து சடனாக வந்து ஒரு வளர்ச்சியதை மாற்றம் அடைஞ்சு ஒரு கேன்சராக கொண்டு போய் வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம் மெயின் வந்து நம்ம நார்ச்சத்து அதிகம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது தான் மெயினாக வந்து கேன்சர் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது இந்த அரிசியில் வந்துட்டு ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஃபைபர் தான் வந்து அதிகமாக இருக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து புரதம் இருக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் கார்ப் இருக்கு கார்பன் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து ஓவர் வெயிட் வந்து போடும் கேன்சர் வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த கார்ப் தான் இப்போ நம்ம கஞ்சி வச்சுக்கலாம் நான் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அதிகமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு தூள் வந்து நான் வந்து சேர்த்துட்டு நான் வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பிஃபோர் லாக்டவுன் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நல்ல வெயிட் லாஸ் வந்து தெரிஞ்சுட்டு இருந்தது ஆனால் அந்த ஆஃப்டர் லாக்டவுன் வந்துட்டு அந்த ரைஸ் வந்து கிடைக்கல ஸோ அப்படிங்கிறனால வந்து பிரேக் ஆகிடுச்சி ஸோ திரும்பவும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதை நான் மட்டும் நான் குடிக்கிறது இல்லை என்னோட ஹஸ்பண்ட் என்னோட அம்மா தம்பி அப்பா எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேங்க மெயினாக வந்து சுகர் கேன்சர் ப்ரெஷர் இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தாராளமாக தாராளமா நீங்க கன்சியூம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து புதிகால் வலி இருக்கு உங்களுக்கு வந்துட்டு உடம்புல வந்து வீக்கம் வந்து இருக்கு ஸோ ஆஸ்துமா இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த கஞ்சி வந்து கன்சியூம் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் ஆனா நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல குடிச்சிட்டு எனக்கு தெரியலன்னு வந்து சொல்ல வேண்டாம் முக்கியமா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இது வந்து வந்து கிளியர் பண்ணி கொடுக்குங்க ரெகுலரா எடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா மட்டும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்ஸ் மறக்காமல் மறக்காம கொடுத்துருங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடச்சிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார்